அனைவருக்கும் வணக்கம். நான் வின்ஸ்டா, என்னோட யூடியூப் அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விநாயகர் சதுர்த்தி, ஆவணி மாதத்தோட அமாவாசைக்கு அப்புறம் வர நாலாவது நாள் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது. விநாயகர் சதுர்த்தியே ஒரு கொண்டாட்டங்களோட ஆரம்பம் தான். அதுக்கப்புறம் வந்து நவராத்திரி, தீபாவளின்னு வந்து தொடர்ந்து பண்டிகைகளாக வரும். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியே ஒரு பெரிய கொண்டாட்டம் தாங்க. பத்து நாள் கொண்டாடுவோம் நல்லாவே. விநாயகர் சதுர்த்திக்கு மோதகம் இல்லாமல், அதாவது கொழுக்கட்டை இல்லாமல் கொண்டாட மாட்டோம். அதே போல் கோலம் இல்லாமல் கொண்டாட மாட்டோம். கோலம் என்ன கோலம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னென்னா கோலம் போடலாம், அது உங்கள் இஷ்டம். சில பேர் வந்து உருவங்கள், அதாவது தெய்வ உருவங்கள் வாசலில் போட மாட்டாங்க. அது சில பேரோட நம்பிக்கை. ஒன்று சொல்லப்போனால் லக்ஷ்மி நட்சத்திரம் சொல்கிறீங்க, அது கூட போட மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்குமே தார்மீக உரிமை கிடையாது. அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு பெருசு. அதனால் யாரையும் நம்ம தொந்தரவு பண்ணாமல் அவங்கவுங்க நம்பிக்கைக்கே விட்டுடலாம். அதனால் நீங்கள் எந்த வேணாலும் கோலம் போடலாம். நாம் போட போகிற கோலங்களோட தொகுப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் மாக்கோலம், அதாவது ஒரு தொகுப்பில் பார்த்தீங்கன்னா மாக்கோலமில் போடுவேன். இன்னொரு தொகுப்பில் குட்டி குட்டி, அதாவது ஸ்வஸ்தி கொண்டு சின்ன சின்ன உருவங்கள், அதாவது விநாயகரோட உருவங்கள் வச்சு நான் வரைய போகிறேன். நான் ஒரு தொகுப்பில் தமிழ் எழுத்துக்கள் கொண்டு விநாயகரை வரைய போகிறேன். அது மாக்கோலத்தில். அது எப்படி வரையலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் தொடர்ந்து குட்டி குட்டி கோலங்கள்லாம் ஒரு தொகுப்பு வந்துட்டே இருக்கும். அந்த கோலங்கள் உங்கள் வாசலையும் போடலாம், இல்லை பூஜைறையிலையும் போடலாம், அது உங்கள் இஷ்டம். இது உங்களோட நம்பிக்கை சார்ந்தது. அதனால எங்கே கோலம் போடுறதுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வாங்க, இந்த தொகுப்பில் என்ன குட்டி குட்டி கோலங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த பதிவில் ரெண்டு தமிழ் எழுத்துக்கள் கொண்டு மாக்கோலத்தில் விநாயகர் உருவத்தை வரைஞ்சிருக்கேன். ஒரு எழுத்தான டா, அது வந்து மெய் எழுத்து. வி, விநாயகரை குறிக்கும் ஒரு உயிர் மெய் எழுத்து. இந்த ரெண்டு எழுத்து வச்சு நான் விநாயகரை வரைஞ்சிருக்கேன். இந்த பதிவில் பாடல் பாடியிருக்கிறவங்க திருமதி பாரதி பாஸ்கர். பாசங்குசர பரம பவித்ர, பாசங்குசர பரம பவித்ர, மோஷிக வாஹன முனிஜன பிரேம, மோஷிக வாஹன முனிஜன பிரேம, கஜவதன வேடுவே கௌரி தனயா, கஜவதன வேடுவே கௌரி தனயா, த்ரிஜகவந்தித்தனே சுஜனர போரேவனே, த்ரிஜகவந்தித்தனே சுஜனர போரேவனே, கஜவதன வேடுவே. இந்த தொகுப்புல உங்களுக்கு இந்த கோலங்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, கீழே இருக்கிற பின்னல் நூற்று வழியாக உங்க கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நான் சந்தோஷப்படுவேங்க. அதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க தோழமைகளோட பகிர்ந்துக்கணும், அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமா பகிர்ந்துக்கணும்னா ஷேர் பத்தான அழுத்துங்க. இல்லை மொத்தமாவே எல்லா பதிவுகளும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட அலைவரிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் என்னோட புதிய கோலத்தோட உங்களை சந்திக்கிறேன்.